நவரச பிரிவியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எபிசோடில் வந்து நம்ம சோம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குமார் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொன்னார். அதில் வந்து அர்ச்சனா வந்து ஒரு சீன் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே கேபி வந்து இது வந்து பாசி குமார் அப்படின்ட்டு கேபி சொல்கிறாங்க. அதனால் அர்ச்சனா வந்து டென்ஷன் ஆகிட்டு கேபியை கொஞ்சம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேபி வந்து அர்ச்சனா கிட்டே போயிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. அதையும் அர்ச்சனா ஏற்றுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நிஜமாலேயே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அர்ச்சனா வந்து ஒரு பாசி குமாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 3rd December 2020 11:30 AM பிக்பாஸோட ரெண்டு அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாமினேட் ஆனவங்க ஆரி, நிஷா, சிவானி, ரம்யா பாண்டியன், ஆஜித், அனிதா அண்ட் சனம். இதில் வந்து ஆரி வந்து ஃபஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 213,699 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 38.16% இருக்கார். செகண்ட் வந்து நிஷா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 70,676 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 12.62% இருக்காங்க. தேர்ட் வந்து சிவானி இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 62,464 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 11.15% இருக்காங்க. ரம்யா பாண்டியன் வந்து ஃபோர்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 58,913 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 10.52% இருக்காங்க. ஆஜித் வந்து இதில் ஃபிஃப்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 52,858 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.44% இருக்காங்க. அனிதா வந்து சிக்ஸ்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 50,970 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.1% இருக்காங்க. அண்ட் கடைசியாக இன்னைக்கு கடைசியாக சனம் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 50,454 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.01% இருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,60,034 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அனஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஆரி தான் ஃபஸ்ட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 70,96,350 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. செகண்ட் வந்து அனிதா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 28,90,700 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேர்ட் வந்து சனம் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 26,25,100 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபோர்த் வந்து நிஷா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 20,600 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து சிவானி இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 19,86,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து ஆஜித் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 19,67,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. கடைசியாக இன்றைக்கி ரம்யா பாண்டியன் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 19,63,700 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸ்லேயும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு சொன்ன சைட் வந்து மேக்ஸிமம் எப்பவுமே அது 90% நடக்குது. நவரசபற்றி சேனலோட கம்யூனிட்டி பாக்ஸில் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு 5 நாமினேட்டட் கண்டஸ்டண்ட்டை வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களை யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஓட் போடுங்க. இதிலெலாம் நீங்கள் ஓட்ஸ் போடுறதால இதெல்லாம் கன்ஃபார்ம்டான அஃபிஷியல் சைட்ஸ் இல்லை. ஏன்னா இதில் வந்து சொல்கிறேன்னா ஹாட் ஸ்டாரில் ஓட் போடுறது தான் கவுண்ட் ஆகும். பட் நான் வந்து ஏன் அன்அஃபிஷியல் சைட் அன்அஃபிஷியல் சைட்டுன்னு சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் ஹாட் ஸ்டாரில் போடுற மக்கள் தான் இது மாதிரி சைட்ஸ்லேயும் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மக்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது, யார் வந்து எவிக்ட் ஆவாங்க, யார் வந்து சேவ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறதும் மற்றவங்க எல்லாரும் சொல்கிறதும் ஒரு அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ரிசல்ட் மட்டும்தான். இதை நம்பாதீங்க. பட் 90% இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசபற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் வினோத். பை.